உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வதர்மேன் இமானுவேல். இன்றைய தேதி 29/5/2021, அதாவது மே மாதம் 29 2021 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 2 மணியாகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களை உங்களுடன் இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாது, இதற்கு முந்தைய குரல் பதிவுகளின் வாயிலாகவே உங்களிடம் நான் தெளிவாக விளக்கியிருந்ததைப் போலவே 30/5/2021 ஆகிய நாளை வட தமிழகத்தின் சில இடங்களில் மீண்டும் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாக தொடங்கலாம். அதன் பிறகு அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில், அதாவது 31/5/2021 முதல் வட தமிழகத்தில் வெப்பசலன மழையின் அளவானது அதிகரிக்க தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஜூன் மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள், புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட வட கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்களுடன் இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். இவை மட்டுமல்லாது, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரமும் நமக்கு கிடைக்க பெற்றுவிட்டது. அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான ஜவ்வாது மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடமான போலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 10 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. மழை அளவுகளை பொறுத்தவரையில் சில இடங்களில் தான் மழை பதிவாக இருக்கிறது, அது ஒரு பெரிய அளவிலான பட்டியல் கிடையாது. ஆகையினால் மழை அளவுகள் பட்டியல் தொடர்பாகவும் சில விஷயங்களை இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் அடுத்த 24 மணி நேர விரிவான வானிலை அறிக்கை மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க இருக்கக்கூடிய வெப்பசலன மழை தொடர்பாக சில விஷயங்களை நாம் விரிவாக விவாதிக்க தொடங்குவதற்கு முன்பாக, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்தில் நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்தில் நான் வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளுமே விடாமல் பதிவு செய்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பசலன மழையின் அளவானது அதிகரிக்க இருக்கிறது என்பது தொடர்பாக நான் உங்களிடம் சில விஷயங்களை இந்த காணொலியின் தொடக்கத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அது தொடர்பான விரிவான விஷயங்களை நாம் தெளிவாக விவாதிக்க தொடங்குவதற்கு முன்பாக, இன்றைய அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அங்குமிகுமாக லேசானது முதல் மிதமான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. நீலகிரி மாவட்ட பகுதிகளிலும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகும். நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கோவை மாவட்ட வடக்கு பகுதிகளின் சில இடங்களாக இருக்கட்டும், அதே போல் ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உட்பட திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலும் அங்குமிகமாக மழை பதிவாகும். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து தேனி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் சாரல் தூரல் லேசான மழை பதிவாகலாம். பெரியார் அணை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், ஆங்காங்கே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படலாம். மற்றபடி பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு சாரல் தூரல் மற்றும் லேசான மழை சில இடங்களில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அடுத்த 24 மணி நேரத்தில். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, உள் மாவட்டங்களை பொறுத்தவரையில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம் அடுத்த 24 மணி நேரத்தில். அதே போல் சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகும் என்பதை போல நாம் நம்பலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கமுதி அருகே இருக்கக்கூடிய சில இடங்கள்,
சிவகங்கை மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா மானாமதுரை அருகே இருக்கக்கூடிய சில பகுதிகளில் உங்களுக்கு வெப்பசலன மழை பதிவாகலாம். அடுத்த 24 மணி நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகும். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பசலன மழையின் அளவானது உள் மற்றும் வட தமிழகத்தில் அதிகரிக்க இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ மத்திய அடுக்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிழக்கு திசை காற்றானது கடலோர பகுதிகளில் வீசிக்கொண்டு தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் சர்ஃபேஸ் லெவல் வின்ஸ், அதாவது கீழ் அடுக்கில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் என்பது வேறு, மத்திய அடுக்கில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் என்பது வேறு. இப்போ மத்திய அடுக்கில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக வட தமிழகத்திற்கு ஒரு சாதகமான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய காற்றானது உங்களுக்கு வட தமிழகத்தில் ஊடுருவி கொண்டிருக்கிறது. அதே சமயம் மத்திய அடுக்கில் உங்களுக்கு கிழக்கு திசை காற்றும் உள்ளே ஊடுருவுவதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள் உட்பட வட தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அங்குமிங்குமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய வலுவான வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இம்முறை பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய நாட்களில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள், புதுச்சேரி நகர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள், சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் என வட தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் அங்குமிங்குமாக அவ்வப்பொழுது இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வேலூர் மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பசலன மழை அவ்வப்பொழுது பதிவாகலாம். திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் உட்பட வட உள் மாவட்டங்களிலும் அவ்வப்பொழுது இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளிலும் சில நாட்கள் மழை பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய வார நாட்களில். திருவள்ளூர் மாவட்டத்தை நம்மால் தவிர்த்து விடவே இயலாது. திருவள்ளூர் மாவட்டமாக இருக்கட்டும், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த இடங்களிலெல்லாம் சிறப்பான சூழல்கள் தான் நிலவ இருக்கிறது. அதாவது இந்த மழையானது வெப்பசலன மழை, பகல் நேரத்தில் உங்களுக்கு வெப்பநிலை அதிகரித்திருக்கும், பிற்பகல் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடல் காற்று ஊடுருவியதற்கு பிறகு மழைக்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டத்திலையும் அவ்வப்பொழுது இடியுடன் கூடிய வெப்பசலன மழை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இவை மட்டுமல்லாது ஜூன் 1 முதல், அதாவது ஜூன் தொடக்க உள் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாக தொடங்கலாம். இவை தவிர்த்து ஜூன் மாதம் முதல் வாரத்திலையும் நமக்கு தமிழகத்தினுடைய உட்பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில், வடகடலோர மாவட்டங்களில், வட தமிழகத்தில், தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில், சேலம் மாவட்ட பகுதிகளிலெல்லாம் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை அங்குமிங்குமாக பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சில நாட்கள் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழையும் பதிவாகலாம் சூழல்களுக்கு ஏற்ப. இது தொடர்பான விஷயங்களை அடுத்தடுத்த காணொளிகளில் உங்களிடம் நான் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். இப்போதைக்கு நான் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொளியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பொறுத்தவரையில், அதாவது 28/5/2021 ஆகிய நேற்று காலை 8:30 மணியிலிருந்து 29/5/2021 ஆகிய இன்று காலை 8:30 மணி வரையில் இடையிலான இந்த 24 மணி நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 10 mm அளவு மழை பதிவாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் 6 mm, வாழ்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 2 mm, வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 2 mm, வேலூர் மாவட்டம் 1 mm, தேக்கடி தேனி மாவட்டம் 1 mm. இதுதான் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளின் முழுமையான பட்டியல். இது தொடர்பான எழுத்துப்பூர்வமான பதிவை சில மணி நேரங்களுக்கு முன்பாக நமது முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன். அவைகளினுடைய இணைப்பு முகவரி மற்றும் வேறு சில தகவல்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் வழங்குகிறேன். அவற்றை பயன்படுத்தி நீங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் அடுத்த 24 மணி நேர வானிலை அறிக்கை தொடர்பான விஷயங்களை எழுத்துப்பூர்வமாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வட தமிழகத்தில் மழையின் அளவு அதிகரிக்க இருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில இடங்களில் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்து வரக்கூடிய வார நாட்களில் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும். கடலூர் மாவட்டத்திலையும் சில நாட்கள் வந்து மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதே போன்ற காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விளாக் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களை நான் சந்திக்கிறேன்.
கொள்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.